வணக்கம் வெல்கம் டு சமையரும் சாத்தியமே நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான பிரெட் ஐட்டம் தான் பார்க்க போறோம் ரோல் பிரெட் வித் ஸ்டஃப்டு சீசி சிக்கன் இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க மைதா 300 கிராம் எடுத்திருக்கேன் ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது பால் 50 ml எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெது வெதுப்பான பாலாக எடுத்துக்கோங்க ஈஸ்ட் வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு உப்பு தேவையான அளவு சர்க்கரை 1 டீஸ்பூன் முட்டை 1 பால் வந்து மாவு பிணைகிறதுக்கு 100 ml எடுத்திருக்கேன் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெது வெதுப்பான பால் 50 ml எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைச்சிக்கிட்டோம் கரைஞ்சிருச்சு இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க மாவில் தேவையான எடுத்து வச்ச அளவு உப்பு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஈஸ்ட் கலவையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம் நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிணைஞ்சிக்கிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது எனக்கு வந்து முக்காவாசி பால் தான் தேவைப்பட்டுச்சு இந்த அளவு மீதம் இருக்குது இப்போ இதை வந்து கவர் பண்ணிடலாம் 1 hour வந்து இது அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி காற்று போகாமல் இதை கவர் பண்ணி வச்சுருங்க இதே மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க இல்லாட்டி ஒரு மூடி போட்டாவது கவர் பண்ணி வச்சுருங்க 1 hour இதே இப்படியே இருக்கட்டும் நம்ம மாவு வச்சு 1 hour ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வச்சதை விட டபுள் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மாவை வந்து இதே மாதிரி ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வளர்க்குறதுக்காக இதே மாதிரி ஒரு தடவை ஒன்று சேர்த்துட்டு இதை மாவை வந்து 5 பார்ட்டாக போட்டுக்கலாம் கரெக்டாக 5 பார்ட்டாக போட்டுக்கோங்க நம்ம 5 பார்ட்டாக போட்டதை எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க 5 பாலாக போட்டுக்கிட்டோம் இது ஒன்று ஒன்றத்தையும் தனியாக வளர்த்துக்க மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரும் நம்ம ஒரு பால் எடுத்து இதே மாதிரியே ஓவல் ஷேப்பில் வளர்த்துக்கோங்க இதே மாதிரி வளர்த்துட்டா போதும் இப்போ என்ன பண்ணுங்கள் லைட்டாக பாதியிலேருந்து லைட்டாக இதே மாதிரி லைனாக போட்டுவாங்க அது தனியாக வந்துடக்கூடாது மாவு ஆனால் லைன் வந்து நல்லா தெரியணும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நான் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வைக்க போகிறேன் உங்களுக்கு வந்து எது வைக்க விருப்பமோ அது வச்சுக்கலாம் எனக்கு வந்து நான் சிக்கன் வைக்க போகிறேன் இன்னைக்கு நான் சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் எல்லா மசாலாவும் போட்டு
வெங்காயம் அண்ட் மல்லிக்கீரை போட்டு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டஃபிங் வைக்க விருப்பமோ அதை வச்சுக்கலாம். நான் வந்து மேலே வந்து மொஸ்ரோலா சீஸ் போடுறேன். சீஸ் வந்து எப்போவுமே பசங்களோட ஃபேவரேட். அதுவும் சிக்கன் அண்ட் சீஸ் வந்து சூப்பர் காம்போ. அதனால் மொஸ்ரோலா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரெண்டு கார்னரையும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வேண்டாலும் வச்சுக்கலாம். இனிப்பு கூட வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் சர்க்கரை போட்டு இனிப்பு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதை ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி பசங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி பெரிஸ் வச்சு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, சூப்பராக வந்திருக்கா. இதே மாதிரியே நம்ம அஞ்சு பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கேக் பேக் பண்ணுற கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஆயில் வந்து எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோல் பண்ணதே இதே மாதிரி அடுக்கிக்கலாம். நம்ம அஞ்சு எடுத்துருக்கோம், அஞ்சையும் வரிசையாக இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அஞ்சு பால் எடுத்துருந்தோம், அஞ்சையும் இதே மாதிரி ரோல் பண்ணி இந்த பேனில் செட் பண்ணிட்டோம். இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். ஒன் ஹவர் இது அப்படியே இருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் செட் பண்ணி வச்சு ஒன் ஹவர் ஆச்சு. பாருங்கள், நம்ம வச்சதை விட இப்போ டபுள் ஆகிடுச்சு. நம்ம இதை மேலே கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பால் எடுத்து இந்த ப்ரெஷ்ஷால் இதே மாதிரி லைட்டாக தடவிக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதே மாதிரி பாலில் ப்ரெஷ்ஷிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம். நான் வந்து அடுப்பில் தான் பேக் பண்ண போகிறேன், அதனால உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டோம். இதை வச்சிடலாம். பிஸ்மில்லா. 20 to 25 நிமிஷம் நான் வைக்கிறேன். நான் கடைசியில் மொத்தம் எவ்வளோ நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நான் வந்து இப்போதைக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அதன் பிறகு வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் அடுப்பில் வச்சேன், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் அடுப்பை வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டேன். நான் இடையில ரெண்டு வாட்டி திறந்து பார்த்தேன், வெந்துருந்துச்சு, பட் அந்தளவு செவக்கலை. இப்போ வச்சு நான் வச்சு ஒன் ஹவர் ஆச்சு கரெக்டாக. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே செவந்துருச்சு. இதுக்கு மேலே வச்சா கீழே வந்து தீஞ்சு போயிடும். நம்ம வந்து ஓவனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மியாகவே செவந்துடும். உங்களுக்கு நம்ம வந்து அடுப்பில் பேக் பண்ணவாசி எனக்கு கரெக்டாக ஒன் ஹவர் எடுத்துச்சு. இதை இப்போ எடுத்து கீழே வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாஷாலா, பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் இது சூடு ஆறட்டும். நம்ம பிறகு இதை கட் பண்ணி பார்க்கலாம். இதே நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 170 ஃபாரன்ஹீட்டில் 20 to 25 மினிட்ஸ் வச்சுருங்க. அந்தளவு சரியாக இருக்கும் இன்ஷால்லாம். நான் அடுப்பில் வச்சதுனால எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக கத்தியை வச்சு இந்த கார்னரை மட்டும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்துடும். பாருங்கள், இது அழகாக வந்துடுச்சு. இது ஒரு பிளேக்கு நான் அப்படியே மாற்றிக்கிறேன். நான் ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டேன். பாருங்கள், பேக் சைடு காமிக்கிறேன். பேக் சைடும் லைட்டாக தான் செவந்திருக்கு. நல்லாலாம் தீயலை, சூப்பராக செவந்திருக்கு. இதை இப்போது கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம சென்டரில் வந்து இப்போ இது ஸ்டஃபிங் வச்சோம், அதை பார்க்கலாம்.
பாருங்க ஸ்டஃபிங்லாம் சூப்பரா இருக்கு சீசியா இருக்கு கண்டிப்பா நீங்க இன்ஷா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரெட் நம்ம வீட்லயே செஞ்ச திருப்தி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் Thank you.